த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரோவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், ஏங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து அகல்யா அம்மாவை எப்படியாவது டாக்குமெண்ட் அடமான வைக்க ஒத்துக்க வைக்கணும். மூர்த்தி அங்கிள் கிட்ட கடையை வாடகை கேட்டு நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணிட்டே இருக்காங்களாம். அவரு எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நாளைக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் அகல்யா. என்னக்கா சொல்ற? ஆமா, மூர்த்தி அங்கிள் கடையில அப்பாக்கு சூப்பர் மார்க்கெட் வச்சு கொடுத்தா நல்லா பிக்கப் ஆகும்னு தோணுது. இதுக்கு அம்மாவை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு தெரியல. அக்கா நீ போய் மெதுவா அம்மா கிட்ட பேச்ச ஆரம்பி, நான் பின்னாடி வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் உனக்கு சப்போர்ட்டா பேசுறேன். இல்ல இல்ல, நீ போய் ஆரம்பி, நான் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் என்னக்கா ஆரம்பிப்பேன்? நான் சொல்ற மாதிரி பண்ணு. சரியா அக்கா? வா. ஓகே, பக்கா பக்கா. சரி போ. ஜகா என்ன இங்க பாரு, நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி அம்மா கிட்ட சொல்ல போறேன். நீயும் அப்படியே எனக்கு சப்போர்ட்டா வந்துரு. சரியா? சரி சரி. அம்மா 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 இங்க வாமா. அம்மா ஏய் என்னடி ஏலம் போட்டுட்டு இருக்க? என்ன? இல்லம்மா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்னன்னு சொல்லு. மாசம் மாசம் நம்மளோட மளிகை செலவு எவ்வளவுமா ஆகுது? என்ன செலவானா உனக்கு என்னடி? ஒரு ஐடியாவுக்கு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறிய. என்ன செலவுன்னு சொல்லு. என்னமா மளிகை செலவு சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? ஏதாவது ஃப்ராட் கணக்கு போட்டு வச்சிருக்கியா? இப்படி பயப்படுற? எனக்கு என்னடா பயம்? நான் சொல்ற கேட்டுக்க. அரிசி காய்கறி மத்த மளிகை பொருள் எல்லாம் சேர்த்து ரூபாய் 8000 ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு கொடுத்தோம்னா மளிகை பொருள் எல்லாம் நாம நம்ம கடையில இருந்தே எடுத்துக்கலாம்ல. செலவே ஆகாதுமா? என்ன சொல்ற? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? செம்ம ஐடியா. அம்மாவுக்கு 8000 மிச்சம். இது அம்மா வேணாம் சொல்றதுக்கு சான்ஸே இல்ல. அம்மா என்னமா நான் சொல்றது கரெக்ட் தானே? அகல்யா நீ சொன்ன ஐடியா ஏன் காதுலயே விழுந்துச்சு? சூப்பர் ஐடியா. எப்படி இப்படி செமைய யோசிச்சு பிரில்லியன்டான ஐடியா புடிச்சிருக்கேன் நீ? பா தேங்க்ஸ் கா. எனக்கு கூட இந்த ஐடியாலாம் தோணலன்னா பாத்துக்கோ. ஏன் உனக்கு மட்டும் இப்படி இந்த ஐடியாலாம் தோணுது? எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம். மளிகை செலவு 8000 மிச்சப்படுத்தலாம், அதோட சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வருமானம் வரும், நம்ம சொகுசா வாழலாம். என்னம்மா? ஆமா, இந்த வீட்டை விட பெரிய வீடா பார்த்து எல்லாரும் சேர்ந்து கூடி போயிடலாம். அம்மாவுக்கு நல்ல வசதியா இருக்கும்ல. சூப்பர் கா, இனிமே அம்மாவுக்கு ஜாலி தான். என்னமா சொல்ற? போடி. என்னாச்சுமா? ஆமா, நீங்க மூணு பேரும் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கேனக்கு இருக்க சீனா மளிகை செலவை மிச்சப்படுத்தலாம், மாச செலவை மிச்சப்படுத்தலாம், பெரிய வீட்டுக்கு லீஸுக்கு போலான்னு இப்படி ஆசையெல்லாம் தூண்டி விட்டு என்ன சம்மதிக்க வச்சு என் கையில இருக்கிற லேண்ட் டாக்குமெண்ட வாங்கிடலான்னு எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்றீங்களா? அது நடக்கவே நடக்காது. மாமா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, அப்பாவை கொஞ்சம் நினைச்சு பாருங்கம்மா. மூர்த்தி அங்கிள் அவர் கடைய வேற யாருக்காவது கொடுத்துட போறாருமா? அந்த கடையில நாம சூப்பர் மார்க்கெட் வச்சோம்னா சூப்பரா இருக்கும்மா. மனோகரி சூப்பர் மார்க்கெட்னு வச்சிடலாம். எல்லாத்தையும் உங்க பேர்லயே பண்ணிடலாமா? நிறுத்துறியா சும்மா? எனக்கு ஒண்ணு பேரும் வேணாம் பெருமையும் வேணாம். உன் அப்பாவுக்கு நீ ஆதிர சூப்பர் மார்க்கெட்டுன்னு உன் பேரையே வச்சு மகராசியா சூப்பர் மார்க்கெட்டுன்னு வச்சுக்கோ. அதை நான் வேணான்னு சொல்லல.
ஆனா கேம் பத்திரத்தை வாங்கி அத அடகு வைக்கலான்னு கோணவுல கூட நீ நினைக்காத. ஆமா 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 ப்ளீஸ் மா ப்ளீஸ். கைய விடு, சமையல் கட்டில எனக்கு நிறைய வேலை இருக்கு, விடு.